தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட வந்து கலந்துரையாடுறதுக்கு வந்திருக்காங்க பிஜேபியின் மாநில செயலாளர் திரு வினோத் செல்வம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு வாங்க. கேட்கலாம். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த இப்போ கிறிஸ்மஸ் விழா எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் பல இடங்களில் திமுக சார்பிலையும் நடத்தப்படுகிறது, பிஜேபி சார்பிலையும் நடத்தப்படுகிறது. இப்போ சமீபத்தில் திமுகவில் நடந்த விழாவில் சூரியனார் கோயில் ஆதீனம் வந்து ஃபாசிச சக்திகளை வந்து தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதுக்கு? பிஜேபி கிட்டேருந்து என்ன ரியாக்ஷன் வரும்? சரி, கிறிஸ்மஸ் விழா நடத்துவது அனைத்து கட்சிகளுக்கும் உள்ள ஒரு உரிமை. நம்ம இந்திய ஜனநாயகத்தில் அனைத்து மக்களும் அவர்களோட மதங்களை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி இந்த விழாக்களில் வந்து ஆதீனங்களை கூப்பிட்ருக்காங்க, நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் எங்களுக்கு வந்து குறையும் கிடையாது. ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மற்றொரு கட்சியின் கோட்பாடுகளை விமர்சனம் செய்யும் பொழுது ஆதீனம் என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினராக அவரை இருந்து பேசியிருந்தானா? அதில் தவறு கிடையாது. ஆனால் ஆதீனம் என்கின்ற ஒரு பொறுப்பான இடத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிய பல கருத்துகள் மிக முரண்பாடான கருத்துகளாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதீனம் அவர்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்துவது என்னோட கடமையாக நான் கருதுகிறேன். இந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இந்த தர்மபுரி ஆதீனத்திலிருந்து பட்டின பிரவேசம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுதும்போது அதை நிராகரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அப்போ எந்த டிஎம்கே அமைச்சரோ இவங்க மேடையில் இருந்து பகிர்ந்து கொண்ட முதலமைச்சரோ யாருமே வந்து அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணலை, அவங்கள சப்போர்ட் பண்ணலை. அன்னைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி ஆதீனத்தை தோளில் தூக்குவோம் என்று கூறியவர் எங்கள் மாநில தலைவர், துணை நின்றது பாஜக மட்டும்தான். அதை சூரியனார் ஆதீனம் அவர்களுக்கு நினைவு கூற நான் விரும்புகிறேன். அதே போன்று சிதம்பரம் சிவபெருமானை இழிவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசிய பொழுது அதற்கு எந்த கண்டனத்தையும் இவர் தெரிவிக்கவில்லை. ஸோ சிவபெருமானுக்கே மரியாதை இல்லாத ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் போய் நீங்கள் கலந்து கொண்டு ஃபாசிச சக்திகள் நான் எதிர்க்கப் போகிறேன் என்று பேசியது உங்கள் தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் எடுக்கணுமே தவிர, ஒரு ஆதீனம் என்கின்ற பொறுப்பான இடத்திலிருந்து பேசியது தவறாக நான் பார்க்கிறேன். அதேபோல் அதையெல்லாம் தாண்டி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை வந்து தமிழகத்தில் வரவிடாமல் தடுத்ததற்கான பெருமை வந்து கம்யூனிஸ்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெருமை என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார். அதுக்கு வந்து மிகுந்த கண்டனங்கள். ஏனென்று கூறினால், திரு ஆதீனம் அவர்களே, நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் விழாக்கு போகிறீங்க. கிறிஸ்துவர்களை சகோதரர்களாக நீங்களும் பாருங்கள், நாங்களும் பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூட அனைவருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லா மதத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, சந்தேகமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய நல்லவராக இருக்கும் பொழுது அடுத்த மதத்தை கூட ஏற்றுக்கிறீங்க. ஆனால் சனாதன தர்மத்தில் ஒரு பார்ட் ஆஃப் இட், வைணவ மதத்தை போற்றக்கூடிய, வைணவ தர்மத்தை போற்றக்கூடிய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தமிழகத்தில் நுழைவிடக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமானது? இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். கிறிஸ்டியன்ஸை மேலாம் ஏற்றுக்க, நாங்கள் ஏற்றுக்க, நீங்களும் ஏற்றுக்கிறீங்க, ஓகே. ஆனால் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஏற்றுக்க மாட்டேன், நான் வைணவத்துக்கு எதிரானவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்து மதத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை நாங்க ஏன்னா பொதுவான ஒரு கான்செப்ட் அவங்க சொல்றதே, திராவிடத்துல வந்து அவங்களே திராவிடம் அப்படின்னு பேசக்கூடியவங்களே சொல்ற விஷயம் என்னன்னா சைவம் அப்படிங்கிறது தான் வந்து இது. இதை நாங்க இந்த பார்ட் அவங்க யாருமே ஏத்துக்கலையே. சோ அதை வந்து பிரதிபலிக்கிறது மக்களை வந்து திசை திருப்பதற்கான ஒரு கான்செப்ட். திராவிடம் என்பது வந்து சிம்பிளி ஒரு நிலப்பரப்பளவு, அவ்வளவுதான். திராவிடம் நிலப்பரப்பளவு, அந்த நீங்கள் வந்து சவுத் ஆஃப் இந்தியாஸில் இருக்க எல்லாமே திராவிடம் என்று அண்டை காலத்தில் எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியான்னு யார் போனாலும் ஏ மதராசி அப்படின்னு சொல்லி வடஇந்தியாவில் கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பளவு. இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு பயன்பாடே கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் நோக்கத்தோடு பேசுவதனால திராவிட மாடல் என்கின்ற ஒரு பொய்ப்பரப்பை பயன்படுத்துவதற்காக இந்த திராவிடம் என்ற வார்த்தை அவர்களுக்கு பயன்படுகிறது. இந்து மதம் என்பது எல்லா முறைகளையும் சேர்ந்துதான் இந்து மதம். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூறுகிறார்கள். அது ஆதியம் நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து கடவுள்களையும் அனைத்து இந்து கடவுளையும் ஏற்றுக்கொள்வது தான் இந்த மதத்தோட அழகு, இந்த மதத்தோட பெருமை. அப்படி இருக்கும் பொழுது
இந்த கடவுள் தனி, அந்த கடவுள் தனி, உன்னோட தர்மம் தனி, என்னோட தர்மம் தனி என்று பிரித்து பார்ப்பது சனாதன தர்மத்தில் கிடையாது. இந்த தர்மத்தை போற்ற வேண்டியது அவரின் கடமை. அதை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருத்தமான விஷயம். எந்த அரசியல் லாபத்துக்கு அவர் பேசினாருன்னு தெரியல. எதுக்காக பேசியிருந்தாலும் அவர் தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இப்போ இதே நேரத்தில் இப்போ பிஜேபி சார்பில் நடக்கிறதுலையும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியரை நீங்கள் வந்து அழைச்சிட்டு வந்து அங்கே வந்து பேச வைக்கிறீங்க. அப்போவே அது அவங்க சைவத்தை கூப்பிடுறாங்க, நீங்கள் வைணவத்தை கூப்பிடுறீங்க. இப்போ அங்கேயே ஒரு இது இருக்கு. இது எதற்காக இது மத நல்லிணக்கம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட எதற்காக இந்த விழாவில் வந்து நம்ம இவன் இன்னொரு மதத்தை சேர்ந்தவரை கூட்டு வந்து தான் இந்த மத நல்லிணக்கத்தை நம்ம நான் எல்லாருக்கும் போதிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு அரசியலுக்காக போட்டி அரசியல் இங்கே இப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே நடந்துட்டுருக்கா. மாறி மாறி இப்படி வந்து அவங்க ஜியரை நீங்கள் ஜியரை கூப்பிடுறதும் அவங்க ஆதீனத்தை கூப்பிடுறதும் இது வந்து ஒரு நல்ல போக்கா? முதல்ல நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது அரசியல், மதம் என்பது வியாபாரம், சிறுபான்மை ஓட் என்பது அவர்களோட ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதை தாண்டி அவங்க இன்னைக்கு சிந்திச்சது கிடையாது. இந்த சிறுபான்மையின மக்களுக்கு உண்மையான நல்லது என்பது எந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்க போகிறது கிடையாது, நடந்ததும் கிடையாது. இதே நேரத்தில் பிஜேபி நடத்தின இந்த மத நலனுக்கு மீட்டிங்கில் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தெளிவாக கூறுகிறார், இந்த மேடையில் நான் நானாக இருப்பேன், ஜியர் ஜியராக இருப்பார், பாதிரியார் பாதிரியாக இருப்பார், ஸோ நாங்கள் நாங்களாக இருப்போம். ஒரு நாள் வேஷம் போட்டு ஒரு நாள் கூத்துக்காக எப்படி வந்து ரம்ஜான் பண்டிகை வரும்போது ஒரு நாள் மட்டும் போயிட்டு அவர்கள் வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு கூறிக்கொண்டு ஆண்டுதோறும் மற்ற 364 நாளும் இஷ்டத்துக்கு நீ ஆடுவேன் பண்ணுவேன், ஆனால் ஒரு நாள் மட்டும் நான் இஸ்லாமியராக மாறுவேன் அப்படின்னு கூறுற போல, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் நான் கிறிஸ்துவராக மாறுவேன் என்று கூறுவது போல், அப்படி இல்லாமல் என்றைக்குமே நான் நானாக இருப்பேன், ஆனால் உங்கள் பண்டிகை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் மக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுகிறோம், நம் அனைவரும் இந்தியர்கள் என்று பார்க்கக்கூடுவதுதான் பிஜேபியோட வழிமுறை. அந்த அடிப்படையில் நடந்த மீட்டிங் இது. அந்த அடிப்படையில் அனைத்து மதத்திலும் வந்து யாரும் எந்த மதத்தையும் புண்படுத்தி பேசவில்லை, அனைவரும் ஒன்று, அனைவரும் சமம் என்று பேசக்கூடிய உண்மையான மத நிலநடுக்க கூட்டம் நடத்திய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். இந்த ஓட்டு வங்கி அரசியலுக்காக, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக ஒரு நாள் மட்டும் வேஷம் போட்டுக்கிட்டு, ஒரு நாள் மட்டும் நான் கிறிஸ்மஸ் சத்தாவை மாறேன்னு சொல்லிக்கொண்டோ, இல்லைனா நோம்பு கஞ்சி குடிச்சிட்டோ மற்ற கட்சிகளை மாறி ஏமாற்றி பிழைப்பது பாஜகவின் வழக்கம் கிடையாது. இதை நாங்கள் தெள்ளந்தெளிவாக நிரூபித்த ஒரு கூட்டம், ஒரு நிகழ்ச்சி இந்த மத நிலை கூட்டம், பிஜேபி நடத்திய கிறிஸ்மஸ். அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு வந்து தொடர்ந்து பிஜேபி செஞ்சுட்டு வருது அப்படின்னும் வந்து சொல்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான் இப்படி அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் அப்போ ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் நான் கிறித்தவர் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து பிஜேபிக்கான ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது? பிஜேபி ஆர்வலர்கள் வந்து அவங்க ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து வந்து அதை எடுத்து போட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து அவருடைய விருப்பம், நான் கிறிஸ்தவர், நான் இஸ்லாமியர், எல்லாத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்போ மட்டும் அது வருது? எதுக்காக அதை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க? ஏன்னா நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டோ வரப்போகுது. அவங்க சொல்லும்போது ஏன் பதறுது பிஜேபி? முதலாவதாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோடய பாராட்டுக்கள். எதுக்குன்னா எப்போதுமே நான் நாத்திகவாதி, மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று போலி வேஷம் போட்டுக்கொண்டிருந்த நபர் ஒரு இடத்துலையாவது வெளியே ஓப்பனாக வந்து நான் ஒரு கிறிஸ்துவன் என்று பெருமையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு என்னோடய பாராட்டுகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்டில் படித்தேன், நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன், இந்த காரணங்கள்னால் நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக மாறிவிட முடியாது. கிறிஸ்துவம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை, உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றி அந்த ஒரு மதத்துக்கான மரியாதையை கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கிறிஸ்துவனாக மாற முடியும். ஸோ இதுவே போலி வேஷம்தான். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவரும் கிடையாது. நான் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்து நான் கிறிஸ்டியன் சொல்வது எந்த விதத்தில் வந்து உங்களை ஹவு டஸ் இட் மேக் யூ கிறிஸ்டியன்? ஸோ மறுபடியும் ஒரு முறை நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த வாக்கு வங்கி அரசியல் ஜஸ்ட் ஃபார் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், சிறுபான்மையின மக்களை குறிப்பாக கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நானும் கிறிஸ்டியன் உங்க ஆள் அப்படின்னு அவங்க தான் டோட்டலா வாக்கு செலுத்திட்டாங்கன்னு அப்பா அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிட்டாரு. சோ இப்ப எதுக்காக அவங்க வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு தடவை வாக்கு கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, 2026 மீண்டும் ஒரு முறை நான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவ போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஓட் பேங்காக வந்து நம்ம கேப்சர் பண்ணி கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வர ஆரம்பிச்சு. அதுக்காக இப்பவே வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடி தான் போடுவாங்க, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடைமுறை. இவர் எந்த விதத்திலையுமே எந்த இடத்துலையுமே இவரை வந்து தன்னை
அவரோட ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஒரு உண்மையான கிறிஸ்துவராக அவர் எங்கேயுமே அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு மேடை ஏறி பேசியிருக்காரு அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக. நான் ஏற்கனவே கூறியது போல் ஓட்டு வங்கி அரசியல், அங்கே உள்ள மக்களை வந்து கவருவதற்காக, ஐயோ நானும் உங்கள் ஆள் தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியை தவிர இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. போலித்தன்மை, உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த போலி கிறிஸ்தவரை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் போதே சொல்றாரு, இது வந்து நான் இப்ப சொல்றேன் இப்படி இப்படி சொல்றது வந்து எரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அது அவருக்கு தெரியுது, அவர் என்ன சொன்னா எதிர் சைட்ல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு. அவர் யார் சொன்னாருன்னு தெரியலையே. அவர் வந்து சங்கிகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த மேடையில. அப்படி இருக்கும்போது உடனே ரியாக்ஷன் வருதும் மோஸ்ட்லி வந்து பிஜேபி ஆதரவாளர்கள்ட்ட இருந்து வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றதுக்கு அவர் எதிர்பார்த்திருக்காரு இந்த ரியாக்ஷன் தான் வரும்னு, அதே ரியாக்ஷனே கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்க முடியுமா? நீங்களா ப்ரமோட் பண்றாங்களா? பிஜேபியோட மாநில செயலாளராக பிஜேபியோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் கருத்துகளுக்கு மட்டும்தான் விளக்கம் கோர முடியுமே தவிர, சில நபர்கள் கூறக்கூடிய சில கருத்துகளுக்கு வந்து பதில் கூறுவது என்னால் சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஸோ அபிஷியலாக எங்கள் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாவோ, இல்லை கட்சியின் அடிப்படை லெட்டர் பேடில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலோ, இல்லை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு நான் பதில் கூற முடியும். நீங்கள் எத்தனை போலி வேஷம் வேணால் போடுங்க, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கிறிஸ்துவா நடிங்க, மறுநாள் ஜூவா நடிங்க, மறுநாள் இஸ்லாமே நடிங்க, ஆனால் மக்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் போடுவது முழுக்க முழுக்க வேஷம் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. 2019 கட்சியில் இணையும் போது, ஐயோ நான் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு பொறுப்பெல்லாம் வேண்டாம் என்று கூறியவர்கள் நீங்கள். உங்கள் தகப்பனா 2016 அரசியலில் வரக்கூடிய கடைசி நபராக என் குடும்பத்தில் இருந்து நான் தான் இருப்பேன், என் மகனோ மருமகனோ வரமாட்டாங்க என்று கூறியவர் உங்கள் தந்தை. 2019 தேர்தல் முடிந்து நீங்கள் இளைஞனி தலைவரான பிறகு அறிவித்தது தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, இளைஞனி கூட்டம் நடக்குது, அங்கே சொல்கிறீங்க என்னை போன்ற உழைத்தவர்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி கிடைக்கும்னு சொல்கிறீங்க. கூறிய அடுத்த 2 மீண்டும் ஒரு முறை இளைஞனி செயலாக நீங்களே நியமிக்கப்படுகிறீர்கள். அதுக்கு தொடர்ச்சியாக என்ன நடக்குது? உடனடியாக அமைச்சரவையில் போகிற ஐடியாவில் எனக்கு கிடையாது, எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, நான் வரமாட்டேன் என்கின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க. 2 பிறகு அமைச்சராக மாறிவிட்டீர்கள். என்னோட கணிப்புகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் அப்பா ஓர்மா கார வச்சுட்டு முதலமைச்சராக கூட நீங்கள் இன்னொரு 3 வரப்போறீங்க. அதான் உங்களோட பிளான இருக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரின் வாக்குறுதிகளை வாக்குகளை எந்த மக்கள் நம்புவாங்க? நீங்கள் என்ன பேசுனீங்கிறது மறுநாள் ஆரம்பித்தா அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உருட்டு. இது வந்து கலைஞர் கருணாநிதி காலம் கிடையாது. அந்த காலத்தில் கேமரா இல்லை, யூடியூப்ல சோஷியல் மீடியா இல்லை. இன்னைக்கு ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. 2014 உங்கள் தகப்பனார் கூறிய பொய்யான வாக்குறுதி, எனக்கு குடும்பத்தை வந்த கடைசி அரசு பார்த்து நாளான்கின்ற வீடியோ தினந்தோறும் எல்லா வீட்டிலும் பிளே ஆகிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் தலைவரும் கூறுவது அனைத்தும் போய் 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 மட்டும்தான் என்கின்ற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது ஒரு இளைஞர் அப்படின்னு வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலில் வந்து வரும்பொழுது ஒரு இளைஞர் வராரு, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, மக்கள் வந்து வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்களை அவங்க இறக்கியிருக்காங்க. அது இப்போ வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குதா? அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. முதல்ல வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் எந்த ஒரு கம்பேரிசனும் நம்ம வந்து வைக்கக்கூடாது. கம்பேர் பண்ணுற இடத்துலையும் இல்லை. ஒருத்தர் வந்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து சர்வீஸ் மூலமாக இன்றைக்கி வந்து அதெல்லாம் இழந்து அதை துறந்து வந்தவர். இன்னொருத்தர் கிரவுன் பிரின்ஸ். ஒரு கிரவுன் பிரின்ஸுக்கும் அனைத்தையும் இழந்து கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு நபருக்கும் எந்த விதமான கம்பேரிசன் வைப்பது தவறான விஷயம். மாணவர்கள் மத்தியில் தைரியமாக போயிட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால் உரையாட முடியும், வென்று காட்டுது எப்படி என்று கூற முடியும். ஒரு அடிப்படையான விவசாய குடும்பத்திலேருந்து ஒரு தலைவராக எப்படி வர முடியும் என்கின்றத வந்து ஃப்ரம் ராக்ஸ் ரிச்ச ஸ்டோரியை வந்து சொல்ல முடியும். அதான் அரசியல் ரீதியாக சொல்ல முடியும் அவர். ஆனால் அதே இந்த வார்த்தைகளை வந்து இந்த பான் வித் த கோல்டன் ஸ்பூன் சொல்லக்கூடிய இடத்தில் வந்திருக்க தெரிய திரு உதய ஸ்டாலினால் செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. பிஜேபிக்கு எந்த அச்சமும் இல்லை. பிஜேபி வந்து மக்களை நம்பி அரசு செய்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களை நம்பி அரசு செய்கிறார்கள். இன்று மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மக்களிடையே குறிப்பாக இளைஞர் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் வந்து எங்களுக்கு உதயநிதி மினிஸ்டரில் எந்த விதமான ஐயமும் இப்போ அவர் ஆனதுலேருந்து பார்த்தாக்கா கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்து ஸ்கூல் குழந்தைங்களை ஒரு டெய்லி ஒரு நியூஸ் கண்டிப்பாக அவரோட தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போய் ஆய்வு பண்ணுறாரு, இது மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்போது அவருடைய அவர் அங்கே பார்த்து பொறுப்பேற்றுக்கிட்டோடனே சொன்னார், என்னோடய செயல்பாடுகளை பாருங்கள், விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது அந்த இளைஞர்கள் இப்படி ஒரு டைவர்ட் ஆவாங்க அப்படின்றது தானே. அவங்க அந்த மாணவர்களை டார்கெட் பண்ணுறாங்க, இளைஞர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு. மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து சோஷியலி வெரி அவேர் பீப்புளுங்க. ஏற்கனவே கூறியது போல் முன்னாடி இந்த காலகட்டம் கிடையாது. இந்த டைனாஸ்டி ஹைரா இந்த இதிலெல்லாம் மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. டைனாஸ்டி பாலிடிக்ஸை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது நரேந்திர மோடி அவர்களோட கனவாக இருந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது
உடனே கேட்கலாம் பிஜேபியில் இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சியில் வந்து பல குடும்பங்கள் இருக்கலாம், ஆனால் குடும்பமே கட்சியாக மாறுவது திராவிட முன்னேற்ற கழகம் தரக்கூடிய விஷயம். டிஎம்கே காங்கிரஸ் இந்த இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா கட்சி தான் குடும்பம். ஸோ ஒரு 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 ஃபேமிலியில் வந்து ஒரு ஒரு பார்ட்டியில் வந்து ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கலாம், நான் இருக்கலாம், என் தகப்பன் இருக்கலாம், என் மகன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 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 கட்சியை ஒரு குடும்பத்துக்குள் அடங்குவதை பார்க்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் காங்கிரஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மக்கள் பார்க்குறாங்க, அப்போ இந்த டிஎம்கேயில் வந்து திறமையானவர்களே இல்லையா, இந்த ஒரு குடும்பத்தை நம்பி தான் இந்த கட்சி இருக்கணுமா? மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, தமிழக மக்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தானே. கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வராரு, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து சொல்கிற இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ தமிழக மக்களுக்கு வந்து இது தெரிஞ்சுதானே இருக்காங்க, அப்படி தானே அவங்க செலக்டும் பண்ணுறாங்க. அதனால தான் மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து நான் அந்த பேரை கூற விரும்பவில்லை. எப்படி சங்கின்னு பிஜேபிக்காரங்களை வந்து பெருமையாக நாங்கள் சங்கியை ஏற்றுக்க முடியும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மக்கள் ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதை சொல்கிறதுக்கு வந்து எனக்கு மனம் இல்லை. ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் நாகரீகம் அதிகமாக இருக்கிறதுனால அது மீடியாவில் நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் மக்கள் சொல்கிறார்கள், ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருச்சு. ஏற்கனவே கூறியதான் மக்கள் வந்து முன்பு மாதிரி கிடையாது. 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது இருந்த ஒரு காரணத்தினால் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு வரலாற்றிலேயே 1.5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ தூரம் மக்களுடைய பேரை கெடுத்துக்கொண்ட ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் கட்சி இதுக்கு முன்பு வரலாற்று இருந்ததே கிடையாது. 1.5 வருஷத்தில் அவர்களோட பேர் கிராஃப் இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு கிளீன் ஸ்வீப், என்டிஏக்கு, தேசிய முன்னேற்ற என்டி அலையன்ஸுக்கு ஒரு கிளீன் ஸ்வீப் வரும் அளவுக்கு இன்று மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம், கொசுகடி தாங்க முடியல, நான் சொரியாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து குறைபாடுகள், சட்டம் ஒழுங்குல இருந்து இந்த மழை வெள்ளம் ஏற்பட்ட சமயத்தில் அதை ஹேண்டில் பண்ணதுலேருந்து கண்டினியூஸாக ஃபெயிலியர் தான். ஸ்கூல் எஜுகேஷனில் ஆரம்பித்து ஒவ்வொரு துறை ரீதியாக இந்த அரசாங்கம் வந்து ஃபெயில் ஆகிட்டே வராங்க. ஆகவே நீங்கள் இதுக்கு மேலே எத்தனை நபர்கள் உங்கள் குடும்பத்தில் இறக்குனாலும் சரி, மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களே பெரிய குமரல் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் வெளியே வந்து பேசுகிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அனைவரும் குமரி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் இப்படி அடிமையாக தான் வாழ வேண்டுமா என்கின்ற எண்ணம் அனைவருக்கும் வர ஆரம்பித்தவர்கள். சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி, சுயமரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஆப்ஷனாக தான், பிஜேபியில் இணைபவர்களுக்கு சுயமரியாதையும் அனைத்து அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகளும் வழங்கக்கூடிய ஒரே இயக்கமாக தேசிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். அதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள், அரசியல் தலைவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள், விமர்சனங்கள் குறைய ஆரம்பித்து விட்டுள்ளன. இங்கே தமிழகத்தில் வந்து பிஜேபிக்கு தாமரைக்கு வாக்களிச்சிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பயமூர்த்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் திமுக உள்ளே வந்தவுடனே கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று தொடர்ச்சியாக எதெல்லாம் மக்கள் பயப்படுறாங்க அதெல்லாம் வந்துருச்சு, மக்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ பிஜேபி காமிச்சு காமிச்சு பயமூர்த்தி பயமூர்த்தி இன்றைக்கி வந்து கொலையை கொள்ளை, எங்கள் வீட்டில் கணவர்கள் வெளியே போனாலும் வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல, அப்படி பயந்து வாழ்கிறோம், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு தமிழகம். சொல்லும்போது தான் வந்து இப்போ சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் பற்றி விமர்சனம் பண்ண காரணத்துக்காக சசிகலா புஷ்பா அவர்களுடைய இப்போ பார்த்தோம் நம்ம காரு வீடெல்லாம் அடித்து இது பண்ணி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதா பாஜகவுக்கு தமிழகத்தில்? இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தாத்தா காலத்து மாடல், அடிக்கிறது, உருட்டுறது, மிரட்டுறது, ஆள் அனுப்புறது, கண்ணாடியை உடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபியர் டாக்டிக்ஸ் தான், ஃபியர் சைக்காசிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நபரோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து சிதைச்சு அவங்கள பயமுறுத்தி அரசியலில் வெளியே வர விடாமல் பேச விடாமல் செய்வது என்பது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து தாத்தா காலத்து அரசியல் பண்ணுறீங்க, ஆனால் இது வந்து பிஜேபி 2.0. இந்த பிஜேபி வந்து திருப்பி எதிர்வினையை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகக்கூடிய கட்சி. இன்றைக்கி வந்து முன்பு மாதிரி கிடையாது, நீங்கள் அடிச்சிங்க உடனடியாக மறுநாளே 300 பேர் கீதாஜீவன் வீடை நோக்கி படையெடுப்பதற்கு தயாராக இருக்கு. ஆனால் நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி, பேரிகேடு தூக்கி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆக போகுது, ஆனால் இது சிம்பாலிக்காக நீங்கள் அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை நிரூபித்தது தூத்துக்குடியை சேர்ந்த பாஜக அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் யூனிட். ஸோ நாங்கள் உங்களை பார்த்து பயப்படலை என்கின்ற ஒரு மெசேஜை அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே அக்கா திரும்பி சசிகலா புஷ்பா அவர்களும் இதெல்லாம் பார்த்து அஞ்சு நடுங்குபவர் கிடையாது. அவர்களும் வந்து ஒரு திராவிட கட்சி பல வருஷம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாடல்லாம் தெரியும், இவங்க இந்த திராவிட மாடல்லாம் எப்படின்னு தெரியும், அவனுக்கு எப்படி பயமுறுத்துவாங்கன்னு தெரியும்.
இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிஜேபியோட பலம் என்பது தமிழகத்தில் எதுவாக இருந்தாலும் எல்லா எதிர்வினைக்கும் தயாராகக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் மாறிவிட்டோம். அதனால் இந்த உருட்டல் மேட்டருக்குலாம் பயந்து யாரும் பின்வாங்க போவது கிடையாது. பிஜேபி வளர்ந்துட்டு வருது, ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக தமிழகத்தில் உருவெடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. வந்து அண்ணாமலை அவர்களை வந்து யோசிக்கும் போதே அவர் எளிமையானவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமான ஒரு பிம்பமாக வந்து இருந்தது. இப்போ இந்த வாட்ச் விவகாரம் வந்து வரும்போது அது ஒரு மாதிரி கண்ணை உறுத்துது, ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்துது. இதை வந்து தவிர்த்திருக்கலாமோ? டிஎம்கேவோட ஃபேஷனே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ். எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஜாஸ்தி வருதோ ஹிந்தி எதிர்ப்பை பேசுவாங்க, இல்லை ஹிந்து மதத்தை பேசுவாங்க. இன்றைக்கி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஹிந்தி எதிர்ப்பு என்பதும் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை, நீங்கள் வந்து தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும், தமிழ் மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும், எஜுகேஷன் எல்லாமே தமிழில் வர வேண்டும். அதற்கு மத்திய அரசாங்கம் முக்கியத்துவம் தருகிறது. இரண்டாவது, லாங்குவேஜ் ஆஃப் யுவர் சாய்ஸ், இங்கிலீஷ் படிங்க, பட் லேர்ன் அ தேர்ட் லாங்குவேஜ். மாணவர்கள் மூணாவது மொழியை படிக்கட்டும், என்ன தப்பு என்பதுதான் மும்மொழி கொள்கை. அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்வது 3 languages படிக்கட்டும் குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் கிளைத்தலைவருக்கு நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறீங்க, எல்லாம் எதுக்கு சிபிஎஸ்சி எடுக்கிறீங்க, இன்னி சொல்லி கொடுத்தா எடுக்கிறீங்க? ஏன்னா சிபிஎஸ்சியில் ஃபீஸ் ஜாஸ்தி வாங்கலாம். ஸோ அதிக ஃபீஸ் வேணும், கல்லா கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக சிபிஎஸ்சி நான் ஹிந்தியை வியாபாரம் பண்ணுவேன், ஆனால் கஷ்டப்பட்டு வீட்டு மாணவ போய் ஹிந்தி படிக்கக்கூடாது, என்ன காரணம்? ஸோ இது மக்கள் கேள்வி, நான் கேட்கல, இது மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த இந்து மத அரசியல் என்பது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 90% இந்துக்கள் இருக்கா என்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய முதல்வர், நீங்கள் மதத்தை மிதிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா சப்ஜெக்டே கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்கல, பிஜேபி மேலே கரப்ஷன் சார்ஜஸ் கிடையாது, கண்டென்ட் கிடைக்கல, சம்மந்தமே இல்லாமல் ஒரு வாட்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சராசரியாக ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய நபர் கூட இன்றைக்கி ஐ வாட்ச் கட்டுறாங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக 50,000 to 1,00,000 ரூபாய்க்கு வாட்ச் கட்டுவது எல்லாமே சாதாரணமாக கட்டக்கூடிய விஷயம்தான். திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த கொண்ட காலகட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் மீது அலிகேஷன் எதுவும் இல்லாத ஒரு ஆஃபீஸராக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர் வெளிப்படையாக வெளியே வந்து இந்த வாட்ச்கான் டீட்டெயில்ஸ், பில், எங்கே வாங்கின, எப்போ வாங்கின, இந்தியாவுக்கு விமானம் சப்ளை பண்ணக்கூடிய ரஃபேல் நிறுவனத்தோட லிமிடெட் எடிஷன், எல்லா பிராண்ட் லிமிடெட் எடிஷன் போடுவாங்க, லிமிடெட் எடிஷனில் நான் வாங்கின வாட்ச் ரஃபேலுங்கிற மாதிரி எனக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்கிறார். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து போர் விமானங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தோட வாட்சை காட்டுவது நாங்கள் பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்து கொண்டு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்களோட வருமான கணக்குகளை கொடுக்க வேண்டும் சொல்றாங்க, 14 கோடி 15 கோடிகள் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க பில்ல முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன் பல மாசங்கள் தள்ளி போடும்போது இந்த விஷயம் வந்து ஒண்ணு ஒரே நீர்த்தே போயிடுமே, இது மறந்தே போயிடுமே மக்களுக்கு, இந்த இஷ்யூவே மறந்து. தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், நீ வாட்ச் விவகாரத்தை எடுத்துட்டல, இந்த வாட்ச் விவகாரத்தை பத்தி ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு சிட்டியில், ஒவ்வொரு டவுன்ல, ஒவ்வொரு பஞ்சாயத்தில், ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு பிளாக்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரட்டும், அண்ணாமலை வாட்ச் கேட்டிருக்காருன்னு பேசட்டும், அது பேசி முடிக்கும் பொழுது இந்த 3 மாதத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கான பில்லை கொடுக்குறேன். ஏன்னா பில்லை மாற்ற முடியாது, ஏன் மாற்ற முடியாது, இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் வாட்ச் எல்லாமே வந்து சிஸ்டத்தில் ஏற்றிருப்பாங்க, சிஸ்டத்தில் மாற்ற முடியாது, இத்தனை லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் உலகத்தில் இருக்கும், ஒவ்வொரு வாட்ச் யார்ட்டு இருக்குங்கிற கணக்கு இருக்கும். ஸோ சிஸ்டத்தில் போட்டால் நமக்கு தெரிஞ்சு இந்த பில்லை ஆல்டர் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. தலைவர் ஓப்பனாக வந்து வெளியப்படியாக கமெண்ட் கொடுத்துருக்காரு, கமிட் பண்ணியிருக்காரு, நான் பில்லை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 3 மாதங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டும், அண்ணாமலை வாட்ச் கட்டியிருக்காருன்னு தெரியட்டும், இந்த வாட்சோட டீட்டெயிலாக நான் வெளியே வந்து பேசுகிறேன், நான் டீட்டெயில் கொடுக்குறேன், பில்லை கொடுக்குறேன். ஆனால் இந்த பில்லை கொடுக்கும்போது நான் கேள்விகள் கேட்பேன். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சருக்கும், பவர் பொசிஷனில் கூடிய ஒவ்வொரு நபருக்கும், வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க, எவ்வளோ டிக்ளேர் பண்ணீங்க, உங்கள் சொத்து பட்டியல் என்ன, எங்கெங்க சொத்து, யார் பேரில், எந்த பினாயின் பேரில் வாங்கியிருக்கீங்க, ஒட்டுமொத்த பட்டியலும் கொடுப்பேன். ஸோ ஒரு கையில் என் பில்லு, ஒரு கையில் உங்கள் பட்டியல், நான் பதில் கூறிவிட்டேன், நீங்கள் பதில் கூறுங்கள் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்த போகிறார்கள். தேவையில்லாமல் வந்து நீங்களே வலை விரித்து அந்த வலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டிக்கொண்டார்கள். அதை அவர்கள் உணரப்போகிற நேரம் இது. நீங்கள் கட்டின 15 கோடி வாட்சை பற்றி நாங்கள் கேட்கலை, ஆனால் நீங்கள் கேட்டீங்க கேள்வியை, அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கூறக்கூடிய ஒரு நிலைமையில் இது பேர் கூகுளிம்பாங்க. அந்த கூகுளி வந்து செல்ஃப் கோல்னு சொல்லுவாங்க, ஃபுட்பாலில் செல்ஃப் கோல் போட்டாங்க. அந்த செல்ஃப் கோல்னால அவங்களுக்கு தான் லாஸ் தவிர பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கு இந்த லாஸும் வரப்போகிறது கிடையாது இந்த விவகாரத்தில். அதே நேரத்தில் இந்த இப்போ ஒரு திட்டம், நம்ம ஸ்கூல் திட்டம், அது தொடங்கி வைக்கும் போது சொல்ல வந்து ஒரு அவர் முதலமைச்சர் பேசினதெல்லாம் விஷயத்தெல்லாம் வச்சு முரசொலியில் ஒரு தலையங்கம் எழுதுறாங்க. எல்லாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆரிய மாடல்,
எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது திராவிட மாடல் அப்படிங்கிறது. எல்லாரும் குடிக்கணுங்கிற எந்த மாடல்? எல்லாரும் குடிக்கணும் என்பதுதான் திராவிட மாடல். அதாவது ஊருக்கூறு தெருக்கு தெரு டாஸ்மாக் டாஸ்மாக் டாஸ்மாக். பெருமையாக அவனே சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் நடப்பதே டாஸ்மாகில் மக்களை கொடுத்து அவன் ஈரலை கெடுத்து வர வருமானத்தில் நடக்கக்கூடிய அரசாங்கம் இது. பெண்களின் தாலியை அறுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் நடத்தக்கூடிய அரசாங்கம் இது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு நான் வந்த உடனே மதுவை ஒழிப்பேன் என்று கூறி இன்னைக்கு தமிழகத்தை சப்ளை பண்ணக்கூடிய 70% அப்படியெல்லாம் இல்லாதனால தானே இப்போ எல்லாம் விஷச்சாராயம் குடிச்சு வந்து இப்போ பீகார்லலாம் இறந்து போகிறாங்க. எல்லா பல விஷயங்கள் அதுக்காக தானே இங்கே வச்சிருக்கிறதா சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் வந்தோடனே கையெழுத்து போடுறேன், எல்லா ஆலையும் மூடுறேன், சாரை ஆலையெல்லாம் மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு கடையை கூட மூட முடியவில்லை. இந்த தடவை தேர்தல் அறிக்கையில் இல்லைன்னு தான் நீங்க 2019 அப்போ வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் உங்கள் வாக்குறுதி 2019 கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? 2016-19 அந்த டைமில் கொடுத்துட்டா நீங்கள் வாக்குறுதி, அந்த வாக்குறுதி என்னாச்சு? ஸோ நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க, அப்புறம் மறப்பீங்க, கொடுப்பீங்க மறப்பீங்க. ஸோ மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுவது தான் திராவிட மாடல். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் தரீங்க, எதுக்கு நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் எதுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கீங்க? நீங்கள் மும்மொழி கொள்கை வந்துடும், அதனால தான் நீங்கள் அப்போ அப்போ சிபிஎஸ் ஸ்கூல்லாம் நீங்கள் மூடுங்க, டிஎம்கே நடத்த ஸ்கூல் சன்ஷைன் பள்ளியை மூடுறீங்களா? ஹிந்தி சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லுங்க, வாக்குறுதி கொடுங்க. அது விருப்பப்பட்டவங்க தான் போவாங்க, இது கம்பல்சரி. ஏன் நவோதயாவில் விருப்பப்பட்டவங்க தான் போய் சேர போகிறாங்க? எல்லாரும் ஏன் சேரணும்? ஏன் எல்லாரும் சேரணும்? நவோதயா பள்ளியில் நான் போய் சேர வேண்டும் என்று விருப்பப்பட்டவங்க தான் போய் சேர போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இலவசமாக கொடுக்கும் பொழுது எல்லாரும் சேர்றது இயல்பு தானே? கண்டிப்பாங்க. ஸோ அப்போ அந்த இலவச கல்வி கிடைக்கக்கூடாது, உங்கள் நோக்கா தானே? நீ காசு கொடுத்து என் ஸ்கூலில் ஹிந்தி படி, ஆனால் இலவசம் ஹிந்தி படிக்கூட, அதான் உன் நோக்கம்? இல்லை, இப்போ தமிழகத்துக்குன்னு இருமொழி கொள்கை தான் எங்களோடதுன்னு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. அது ஏன் வந்து இப்போ திணிச்சு மாற்றணும்னு நினைக்கிறது? திணிப்பு இல்லை, விருப்பப்பட்டவங்க வந்து எடுத்து பண்ணட்டும். நியூ எஜுகேஷன் பாலிசியில் பாலிசியில் விருப்பப்பட்டவர்கள் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும். சரி, இது வந்து நீங்கள் மாணவர்கள்ட்ட வந்து ஒரு ரெஃபரண்டம் வைங்க. நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, மாணவர்களுக்கு இது மூணாவது மொழி வேணுமான பெற்றோர்கள்ட்ட கேளுங்க. எந்த பேரண்ட்டாவது இல்லை என் பையன் தேர்ட் லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோ, நாலு லாங்குவேஜ் கூட படிக்கட்டுங்க, நல்லதுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாலு லாங்குவேஜ் படித்தா கூட தப்பு இல்லை. இன்றைக்கி வேர்ல்டு வந்து எக்ஸ்பேண்டடாக போயிட்டே இருக்கிறார், பிஸ்னஸ் எல்லாம் எக்ஸ்பேண்டட் போயிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாமே தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் படிக்க முடியும், எனக்கு இன்றைக்குமே ஹிந்தி தெரியாது, ஏன்னா ஹிந்தி பேச முடியாது. ஏன்னா இந்த மாடல் வந்து என்னோட ஒரு கனவு கூட அழிச்சிருச்சு, என்னால் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்க முடியல. ஸோ இன்னைக்கு தேர்ட் லாங்குவேஜ் என் மகனுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷப்படுவேன். நான் படிக்கட்டும், கற்றுக்கிட்டோம், நாலு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் படிறான்னு கூட சொல்லுவான். வந்துட்டு நான் அட்வைஸ் பண்ணுறாரு, நான் இப்போயே அவன் மூணு லாங்குவேஜ் பேசுகிறான். ஸோ அப்படி தான் நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். ஸோ ஆகவே இதில் எந்த ஒரு பெற்றோருக்குமே ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுல வந்து பிரச்சனை வரப்போகிறது இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஸோ இதை தான் நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. ஆனால் அதை நான் எதிர்ப்பேன், நல்ல பள்ளி கல்வித்திட்டத்தை எதிர்ப்பேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை அப்கிரேட் பண்ண திட்டத்தை எதிர்ப்பேன். இதெல்லாம் செய்து விட்டு நீட் எக்ஸாம் ஒரே கையெழுத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்களே, நிறுத்திட்டீங்களா? பொய்யான வாக்குறுதி, உங்களுக்கும் தெரிய முடியாதுன்னு. ஏன் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகல? போக மாட்டீங்க, ஏன்னா இது தடுக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ மக்களை வந்து வாக்கு வங்கியாக முட்டாள்களாக பார்ப்பது தான் திராவிட மாடல், குடிக்க வைத்து கெடுப்பது தான் திராவிட மாடல். பள்ளிகளுக்கும் படிப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, மக்களை ஏமாற்றாதீர்கள். நல்ல கல்வியை கொடுங்க, தரமான கல்வியை கொடுங்க, மக்கள் முடிவு செய்யட்டும். சரி, இப்போ கோவிட் வந்து பார்க்கும்போது கோவிடுக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களோடலாம் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் தடுப்பூசி வந்து கொடுக்கறத மத்திய அரசு நிறுத்திட்டாங்க, அதனால் அவங்க அனுப்பிச்சாதான் இனிமேல் ஊசி போட முடியும்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்கா? கோவேக்சின் இந்த கோவிடுக்கான ஊசிகள்லாம் போட்டால் ஐயையோ ஏதோ ஆயிடுமோ என்று பயத்தை கிளப்பியவர்கள், பீதியை கிளப்பியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இன்றைக்கி ஊசி வேணும் ஊசி வேணும்னு கேட்குறாங்கல்ல, இதுதான் வந்து நிரசனமான உண்மை. இதை மக்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டும், மக்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ ஊசி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி 2021 மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பேசி கொண்டிருந்தவர்கள் நீங்களும் சரி, இல்லைனா உங்களோட சின்னத்தில் நின்று எம்பியானவர்களும் சரி, கூட்டணி வைத்து எம்பியானவர்கள் எல்லோரும் பயமுறுத்துனீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து வேர்ல்டு லீடர்னு சொல்லக்கூடிய சைனாவில் பாருங்கள், இன்றைக்கி மக்கள் வந்து செத்து மடிகிறாங்க, அவங்க ஊசியில் எஃபெக்டிவ் ஆகலை, வேலை செய்யலை. இன்றைக்கி உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவில் தயாரான வேக்சின்ஸ் தான் கொடுக்குறாங்க, இந்தியன் வேக்சின்ஸ் தான் போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உலக நாடுகள்லேயே கோவிடை பெஸ்ட் ஹேண்டில் பண்ண கண்ட்ரி எதுனா இந்தியான்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் ஹேண்டில் பண்ணி எக்கானமி சிதை கொலையாமல் பொருளாதாரத்தை காப்பாற்றி மக்கள் உயிரை காப்பாற்றி இறப்புகளை தடுத்து நிறுத்தி 210 கோடி இலவச தடுப்பூசி கொடுத்து 70% மக்களுக்கு 2 டோஸ் 3 டோஸ் கொடுத்த ஒரே அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட நல்லாச்சு தடுப்பூசி எப்போ நிறுத்தினாங்க? தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கேஸ், முந்தாயத்து 4 கேஸ்.
ஸோ நாலு கேஸ் ஆறு கேஸ் இப்படி வந்த காலகட்டத்திலாம் இலவச தடுப்பூசி நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷனே இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் எதுக்கு ஊசியை தயாரிச்சு? ஏன்னா ஊசியெலாம் இலவசம், மறந்துடாதீங்க. அந்த காலகட்டத்திலாம் நிறுத்துறாங்க. இப்போ கொரோனா பரவல் அதிகமாகுங்கிற பட்சத்தில் உடனடியாக அட்வைசரி கொடுக்குறாங்க. இந்தியாவில் வரல, ஆனால் மற்ற நாடுகளில் வந்தோடனே இந்தியா விழிப்புணர்வோடு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அட்வைசரி கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் ஸ்டாக் பண்ணுங்கிறாங்க, பெட்ஸ் ரெடியாக வைங்கன்னு சொல்கிறாங்க. நேசல் வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, நேசல் வேக்சின் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவசியம் ஏற்படும் பொழுது உடனடியாக மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களுக்கு, இது வந்து எல்லா அரசாங்கத்துக்கும் காமன் தான், தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. எந்த கவர்மெண்ட்டுக்குமே, இன்க்ளூடிங் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ், எந்த கவர்மெண்ட்டுக்குமே, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே இலவச தடுப்பூசி இப்போ கொடுக்கப்படவில்லை. கட்டாயம் ஏற்பட்டால் உடனடியாக மக்களுக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் எப்போதும் தயார் நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை அமைச்சர் மனதில் கொண்டு உண்மையை பேச வேண்டும் என்பதை அமைச்சரிடம் பணிவன் போல் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம கூட்டணி பற்றியெல்லாம் பேசும்போது இந்த சைடு பார்த்தாக்கா நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024-26 ஒரு இன்டாக்டாக இருக்குது டிஎம்கே சைடு அலையன்ஸ். பட் இந்த சைடு பிஜேபி சைடு பார்க்கும்பொழுது அந்த காட்சியே வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி கூட வந்து நீங்கள் ட்வீட் பண்ணியிருக்கீங்க, எம்ஜிஆருடைய அவர்களுடைய நினைவு நாள் சம்பந்தமான ஒரு ட்வீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதுலேயும் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது கணக்கை கேட்டு நம்ம ஆட்சியை வந்து வெளியேற்றுவோம், முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதிமுகவை நம்பி தான் இன்னமும் வந்து இங்கே பிஜேபி இருக்கா அப்படின்றது. அவங்க தரப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே, சி வி சண்முகம் அவர்கள்லாம் அவங்க இது திமுகவும் பிஜேபியும் க்ளோஸாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு ட்வீட் பண்ணுறீங்களே, எப்படி பார்க்கலாம்? சரி, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்க அலையன்ஸுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற பேர் அன்ஹோலி அலையன்ஸ். அதாவது தமிழர்கள் செத்து மடிஞ்சாலும் சரி, எத்தனை பேரை கொன்று குவிச்சாலும் சரி, இங்கே ஒரு வாய் அங்கே ஒரு வாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் முதலை கண்ணீர் வடிப்பதும் அங்கே போயிட்டு கட்டி பிடிச்சி தள்ளுவதும் இருப்பது தான் இந்த அன்ஹோலி மேரேஜ்னு சொல்லக்கூடிய அன்ஹோலி அலையன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இருப்பது என்பது வெறுமனை தேர்தல் கணக்கு. எலக்ட்ரலாக ஒரு பொது எதிரியை தோற்கடிப்பதற்காக அலையன்ஸ் கூட்டுவாங்க தவிர, நான் என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ உன் கொள்கையை விட்டு கொடுக்க வேணாம் என்கின்ற ரீதியில் தான் வந்து அரசியல் போயிட்டுருக்கு. அஸ் ஃபார் அஸ் இந்த கமெண்ட்ஸ், ஒவ்வொரு அமைச்சரும் தனிப்பட்ட நபர்களும் கூறக்கூடிய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் கூறக்கூடிய கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் ரெஸ்பாண்டும் பண்ண முடியாது. அதிமுகவுக்கு என்ற ஒரு தலைமை இருக்குது, அந்த தலைமையிலன் வரக்கூடிய செய்திகளுக்கும் பிஜேபியின் தலைமை வரக்கூடிய செய்திகளுக்கும் தான் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நம்ம வந்து கணிப்புகளை வைக்க முடியுமே தவிர, இன்றைய காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தேர்தல் கூட்டணி இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நாங்கள் வந்து எங்களோட கொள்கைகளை, குறிப்பாக பிஜேபி பொறுத்த வரைக்கும் கொள்கைகளை அடமானம் வைத்தோ அடகு வைத்தோ கூட்டணி இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, வைக்கவும் மாட்டோம். இல்லை 25ங்கிறீங்களே, எப்படி யார் கொடுப்பாங்க? எப்படியே நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க 25 சீட் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு மட்டும்? 25 MPக்களை தனியானா கூட வெற்றி பெற வேண்டும் என்று எங்களோட தொண்டர்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் வேலையை பார்த்து கொண்டு வருகிறோம். அது ஒரு கட்சிக்கு முக்கியமான சொன்னல, ஒரு கட்சியோட இண்டிவிஜுவாலிட்டி நம்ம தொலைச்சு விடக்கூடாது. நாங்கள் காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் அடகு வச்சுட்டாங்க, கம்யூனிஸ்ட் அடகு வச்சுட்டாங்க, கட்சி எல்லாமே திமுக அடகுல இருக்கு இன்னைக்கு. ஸோ அவங்க தரக்கூடிய எது போட்டாலும் வாங்கிட்டு வந்து போட்டியிடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. பிஜேபிக்கு கிடையாது, நாளைக்கு தனித்து போட்டியிட கூட சுயமரியாதையோடு நாங்கள் போட்டியிட தயார் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இருக்கோம். 25 சீட் தனியாக கூட ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களோட தொண்டர்கள் கடத்தல இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதுதான் அந்த 25க்கு அர்த்தமே தவிர, அலையன்ஸ் தூக்கி போட்டுருவேன் இல்லை 30 சீட் நாங்கள் நிற்க போகிறோம் என்பதெல்லாம் அதுக்கான அர்த்தம் கிடையாது. தேர்தல் கணக்கு கூட்டணி என்பதெல்லாம் வந்து மத்திய தலைமை சேர்ந்து முடிவெடுப்பாங்க, மாநிலத்தில் முடிவெடுப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூத்த தலைவர்கள் இருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் இருக்காரு, அவங்க ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, அவங்க சேர்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எங்களோட கட்சியை வளர்ப்பது எங்களோட கடமை, அதற்காக 25 சீட் சொல்லி எங்களோட தொண்டர்களை ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த கான்ஸ்டியூன்ஸ் நாங்கள் இழியாக இருக்கமோ ஸ்ட்ராங்காக இருக்கமோ அதிமுகவோட பேசி, பா இதான் எங்களோட பலம், எங்கள் பலத்தை பாருங்கள் தமிழகத்தில் இத்தனை சீட் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி ஒரு தேர்தல் கணக்கில் வந்து 24 என்பது பிஜேபிக்கான தேர்தல். அந்த பிஜேபிக்கான தேர்தலில் பிஜேபியோட வாக்குறுதி வாக்கு வாங்கி கூட்டி காட்ட வேண்டியது எங்களோட கனவு. நிச்சயமாக நிறைவேற்றுவது நாங்கள் எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டோம்.
இப்போ இது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் காங்கிரஸ் அடகில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க, திமுக அப்படின்னு வரிசையாக எல்லா கட்சிகளையும் சொல்கிறீங்க. அதனால் ஒருவேளை அவங்க ஒரு யாத்திரை போகலாம், பாரத் ஜோடோ யாத்திரை போகலாம், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்த, எதற்காக அண்ணாமலை அவர்கள் வந்து யாத்திரையை போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இங்கே வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பயணத்தை வந்து தொடங்குறதை பார்க்குறோம். எப்போல்லாம் யாரெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அவங்கெல்லாம் ஒரு யாத்திரையை நடத்துகிறாங்க. அந்த ஆந்திராலையும் பார்த்தோம், ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு தொடர்ச்சியாக. ஸோ அந்த ஃபாலோ அப் தான் இதுவா இந்த யாத்திரை அப்படின்றது? இது வந்து மாற்றத்துக்கான யாத்திரை. அதாவது யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்களை இதுவரை எடுத்து காட்டியதை விட 10 மடங்கு அதிகமாக பின் பாயிண்ட் டீட்டெயிலோட, ஒவ்வொரு கரப்ஷன் ஒவ்வொரு ஸ்கேம்லேயும் உள்ள டீட்டெயில்ஸை தெளிவாக மக்களுக்கு வெளியே கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில், அந்த பேசிஸில் வெளியே வரப்போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் விழிப்புணர்வு யாத்திரையாக மாறப்போகிறது. ஸோ மக்கள் இதில் கலந்து கொள்ளப் போகிறார்கள். ஒவ்வொரு பகுதி, திண்டுக்கல்லில் போனால் திண்டுக்கல் அமைச்சர் என்ன பண்ணியிருக்கார், கன்னியாகுமரி போனால் கன்னியாகுமரி அமைச்சர் என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொரு பகுதியாக திருநெல்வேலியா அங்குள்ள அமைச்சர், செஞ்சியா அங்குள்ள அமைச்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் போடும் குறிஞ்சிப்படியே அங்குள்ள அமைச்சர், அந்தந்த சட்டமன்றத்தை அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த அமைச்சர்கள் செய்த கரப்ஷன் ஸ்கேம், மக்கள் எப்படி ஏமாத்திருக்காங்க, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எப்படி கிடைக்காம போடுது என்ற ஒவ்வொன்றையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு யாத்திரையாக இருக்கும். வெரி பவர்ஃபுல் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் யாத்திரை. இந்த ஊழல்லாம் பேசும்பொழுது தொடர்ச்சியாக இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. பார்க்குறோம், ஆதாரத்தை வெளியிடுவோம் அப்படிங்கிறாங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீதிமன்றத்துக்கும் போக மாட்டேங்கிறீங்க. அப்போ ஜஸ்ட் லைக் தட் டைமிங், எல்லாத்துக்குமே டைமிங். டைமிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவர் வந்து ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ அவங்களுக்கு வந்து போலீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டாக தான் கொண்டு போக முடியும். நீங்கள் சொல்கிற அந்த காற்றுல பேசிட்டுலாம் போக முடியாது. ஸோ எவிடன்ஸ் பேஸ்டுங்கும் பொழுது ஒரு சார்ஜ் பண்ணுறோன்னா ஒரு ஆளை எப்படி போலீஸ் சார்ஜ் ஷீட் போடுறாங்களோ, அந்த சார்ஜ் பண்ணும்பொழுது 100% ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். நாளைக்கு வந்து எந்த ஒரு ஓட்டையும் பயன்படுத்தி இந்த குற்றவாளிகள் வெளியே வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபுல் ப்ரூஃப் எவிடன்ஸோட மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு தயாராகணும். மக்கள் மன்றத்தில் வைத்த பிறகு மக்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நிச்சயமாக நீதிமன்றங்களை நாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது எந்த விதத்துலையும் இவங்க தப்பிச்சு விடாத மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து போலீஸ் மீது நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து திரு மு க ஸ்டாலினுக்கு அவருக்கு அடியில் இருக்கக்கூடிய காவல்துறையை தவிர இன்னைக்கு எதுவும் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய காவல்துறை கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எவிடன்ஸ் அப்படி தொடர்ச்சியாக இங்கே முன் வைக்கப்படலையே. அப்போ காவல்துறை அதிகாரிகள் மேலும் ஆர்எஸ்எஸ் முத்திரை வந்து தொடர்ந்து இங்கே குத்தப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். முதல்வரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, காவல்துறையினோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா அபின் முதற்கொண்டு எப்படி நம்ம ஆல்கால் பற்றி பேசினோமோ, ஒரு வாரத்துக்கு முன்பு பிஜேபியை சார்ந்த ஒரு சகோதரர் தனசேகர் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கஞ்சா பழக்கத்தை தட்டி கேட்ட ஒரே தைரியமான நல்ல விஷயத்துக்காக மண்டை வெட்டப்பட்டு இன்னும் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கார். 7-8 நாள் ஐசியூவில் இருக்கார். இதுதான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஆனால் காவல்துறை என்ன எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் அதில் வந்து நேரடி குற்றச்சாட்டு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தான் ஃபுல் ப்ரூஃபாக போய் ஆக வேண்டும். அதை எங்கள் தலைவர் அண்ணாமலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு ஃபுல் எவிடன்ஸோடு அடிப்பார். அதனால தான் ஜனவரியில் நடத்துறதா இருந்த ஜனவரி நடத்த போகிறோம்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக எங்குமே நாங்கள் யாரும் சொல்லலை. ஸோ எந்த மந்த் நடக்கலாங்கிற பேச்சு நடந்துச்சு தவிர ஜனவரின்னு சொல்லி, ஏன்னா கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய எனக்கே தெரியாது ஜனவரின்னு சொல்லி எப்படி ஜனவரின்னு வெளியே வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் எப்பயுமே யாருமே ஜனவரின்னு பேசலை. 2023 ஆரம்பித்து 24 தேர்தல் வரைக்கும் யாத்திரை போக வேண்டும் தான் ஒரு நோக்கம். ஏன்னா யாத்திரைன்னா இப்போ பாருங்கள், பாரஜோட யாத்திரை எடுத்துக்கோங்க, சும்மா கேரளா 2 ஊர், தமிழ்நாட்டில் 2 ஊர், கர்நாடகா 2 அப்படி போனாங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 கான்ஸ்டிடியூன்சிக்கும் ரியாக்ஷன் இல்லாமலே அதை முதல் நிறுத்த இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, சர்டிஃபிகேட்டோட வாங்க, கும்பல் அதிகமாக கூடாது, முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போகுது. நிச்சயமா, ஏன்னா அதுதான் நீ பெரிய யாத்திரை நடந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து பரவி ஒரு கிளஸ்டர் வந்துடக்கூடாது. ஒரு கிளஸ்டர் ஃபார்மாக இந்த கிளஸ்டர்லேருந்து பரவுவது, ஏன்னா லாஸ்ட் டைம் ஏற்கனவே அப்படி தான் அந்த தப்லீகி ஜமாத் ஒரு கிளஸ்டர் ஃபார்மாக இந்த கிளஸ்டர்லேருந்து கொரோனா பரவியதை நம்ம வந்தெல்லாம் எல்லாரும் பார்த்தோம். 2020 வரும்பொழுது அந்த மாதிரி இந்த பாரத் ஜோடோ வந்து ஒரு கிளஸ்டராக மாறி ஒரு பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் போயிடக்கூடாது. ஸோ ப்ரிகாஷன் எடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட நோக்கம். நீங்கள் உடனே நிறுத்துன்னு பர்மிஷனை கேன்சல் பண்ணலை, ஏன்னா இது ஃபாசிஸ்ட் அரசாங்கம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அட்வைஸரி கொடுக்குறாங்க, மாஸ்க் போடுங்க, டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்ன பயம் உங்களுக்கு? மாஸ்க் போட்டுட்டு போங்க,
டெஸ்ட் பண்ணுங்க எல்லாரும். இதுதான் மத்திய அரசாங்கம் கொடுத்த கைட்லைன்ஸ், அடிப்படை கைட்லைன்ஸ். ஸோ எந்த விதத்துலையுமே இதை வந்து நீங்கள் யாரும் வந்து குறை கூற முடியாது. பார்க்கலாம் வந்து நம்ம 2024 என்ன மாதிரி அலையன்ஸ் தமிழகத்தில் உருவாக போகுது அப்படின்றதும், எந்த அளவிற்கு இந்த யாத்திரை வந்து பிஜேபிக்கு பலன் கொடுக்க இருக்கிறது, என்ன மாதிரியான ஊழல்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க வைக்கிறேன். தேங்க்யூ.